ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டின் அசூர வளர்ச்சியும் செமிஃபைனலும் அதை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஐசிசி 2020 வேர்ல்டு கப் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்குங்க. செமிஃபைனல் லெவலுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்தியா விசு இங்கிலாந்து, சவுத் ஆப்ரிக்கா விசு ஆப்கானிஸ்தான். இந்த ஐசிசி 2020 வேர்ல்டு கப்பில் சின்ன டீமுகளும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது, ஆனால் ஆப்கானிஸ்தான் பெரிய பெரிய டீமுக்கே ஷாக் கொடுத்ததுங்க. அதுதான் செமிஃபைனல் போகிறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. வந்து செமிஃபைனல் வரணும்னு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2020 வேர்ல்டு கப்புடைய மேட்சில் மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தா எல்லாமே தெரியும். யாருமே எதிர்பார்க்காத நியூசிலாண்டையே வெளியே தள்ளிட்டாங்க. நியூசிலாண்டு உள்ள வர டீமு அவ்வளோ பெரிய டீமே வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சூப்பர் ஹிட்டில் ஒரு பிக் ஷாக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு அப்செட்டு தான். ஆஸ்திரேலியாக்காரங்க எதிர்பார்த்திக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மேட்ச்சு. ஆஸ்திரேலியாவும் வெளியே போச்சு. இப்போ செமிஃபைனலோட சவுத் ஆப்ரிக்காவோட மோதணும். இவங்களுடைய கிரிக்கெட் வளர்ச்சி வந்து 2010 தான் மேட்ச்சு முதல் மேட்ச்சும் விளையாடிருக்காங்க. பிப்ரவரி 1 அயர்லாந்தோட தான் விளையாடிருக்காங்க. 2020 மொத்தமாக 130 வந்து விளையாடிருக்காங்க. இது 79 வின்னு 48 லாஸு. அதில் 2 டை 1 வந்து நோ ரிசல்ட்டு. உங்களுடைய 2020 ஆவரேஜ் வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து 60.76%. இந்த பாருங்கள் ஆப்கானிஸ்தானுடைய அந்த வெற்றி கொண்டாட்டம் நம்ம நாட்டில் எவ்வளோ கொண்டாட்டம், எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். அசுரம் வைக்கிற ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு அற்புதமான வின்னு எம்பிங்க பேருங்கனால நாட்டில் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தாங்க பார்க்குறீங்க. அந்த இதை இதுதாங்க ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேச கடைசி விக்கெட் எடுத்து அதனுடைய செலப்ரேஷன் தான். ஏன்னா ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சது தான் உள்ளக போகிற சுச்சுவேஷனு. ஸ்கோரும் கம்மியாக தான் அடித்தாங்க, 115 ரன் தான். இந்த 115 ரன் 12.5 சேஸ் பண்ணால் பங்களாதேஷ் உள்ளே போகிற மாதிரி ஒரு டார்கெட் இருந்துச்சு. இந்த கம்மியான ஸ்கோரையும் இதை பீட் பண்ணி அதை விக்கெட் எடுத்தது வந்து பெரிய ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தாங்க. நவீன சொல்ல பர்டிகுலர் சொன்னால் நவீன லாக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப ஒரு பிரில்லியண்டாக இருந்துச்சு. அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு. மேட்சிக்கு அவரு தான் கிடச்சிது. ரஷீதுகான் 4 விக்கெட் எடுத்தாப்புல. அவர் தான் கேப்டனு. ரஷீதுகானுடைய கேப்டனும் நல்லா பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல ஆப்கானிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து இவ்வளோ பெரிய டீமாக உண்டு. ஏன்னா நாடு தெரியும் நமக்கு, ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபானுடைய கையில் தான் இருக்குது. அவங்க தீவிரவாத பிரச்சனை, அங்கே க்ரௌண்டு கிடையாது. இப்போ பங்களாதேஷ் வீச ஆப்கானிஸ்தான் அந்த சீரீஸ் கூட இப்போ இந்தியாவில் தான் நடக்க போகுது. இந்தியா தான் க்ரௌண்டு கொடுத்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு உள்ள நாடு வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சியாக வந்தது வந்து ரொம்ப அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு கொண்டாட்டம் தான் அங்கே இருந்துச்சு. செமிஃபைனல் சவுத் ஆப்ரிக்கா கூட ஷாக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. மேபி ஆப்கானிஸ்தான் ஆடிக்கூடிய சான்ஸ் இருக்குது. நான் பவுலிங்கு ஸ்பின்னு நிறைய இருக்கனால ஸ்பின்னர் வச்சு இவங்க அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.